நாம் இப்பொழுது பார்க்க போவது பெரியாழ்வார் வைபவம். 4000 திவ்ய பிரபந்தத்தை 12 ஆழ்வார்கள் அருளி செய்தார்கள். அவர்கள் பெரியாழ்வாரும் ஒருவர். ஒரு காலத்தில் பாண்டிய தேசத்தில் ஒரு காட்டில் அந்த காட்டு தலைவனுக்கும் மல்லி என்ற அவருடைய மனைவிக்கும் வில்லி கண்ணன் என்று இரு மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் காட்டுக்கு வேடையாடச் சென்றார்கள். அப்பொழுது கண்ணன் ஒரு பக்கமாக பிரிந்து விட்டார், வில்லி ஒரு பக்கம் சென்றுட்டார். அந்த கண்ணனை ஒரு புலி அடித்துக் கொண்டு விட்டது. வில்லி அது தெரியாமல் அங்கங்கு சுத்தி களைத்து ஒரு மரத்தடியில் தொங்கிவிட்டார். அப்பொழுது திருமாலவர் கனவில் தோன்றி இந்த கண்ணன் இறந்து விட்டான், அது அவனுடைய தலைவிதி, அதை பற்றி வருத்தப்படாதே, நான் இங்கு ஒரு ஆலமரத்தடியில விகரமாக இருக்கிறேன், எனக்கு வடபத்திர சாய் என்று பெயர் வைத்து ஒரு கோயிலை கட்டி ஒரு நகரத்தை உண்டாக்கு என்று சொன்னார். அவன் அதுபடி அவன் பண்ணான், ஒரு கோயிலை கட்டி அந்த ஒரு நகரத்தை உண்டாக்கி அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் வைத்தான். அந்த புதுதாக கட்டியதால் புதூர், இவன் வில்லி கட்டியதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாயிற்று. இப்போ அங்கே பிறந்தவர் தான் பெரியாழ்வார். பெரியாழ்வார் அந்த கருடனின் அம்சம். அவர் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். அவர் தந்தை பெயர் முகுந்தாச்சாரியார், அவர் தாய் பெயர் பதுமையார். அவர் அவர்களுக்கு 5வது மகனாக பிறந்தார். அவர் விஷ்ணு சித்தர் என்று அவர்கள் பெயரிட்டனர். அதற்கு லஞ்சோபேதம் எல்லாம் அவருக்கு அறிவித்து பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவர் திருமால் வடம்பெரும் கோயிலுடைய, அதான் வடபத்திர சாய் கோயிலு கைங்கரம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் ஒருத்தர் கதை சொன்னார். அங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா, திருமால் கிருஷ்ணராக பிறந்து வடமுதிர வீதியில் பலராமுடன் சென்றார். அப்போது கம்சன் மாலை தொடுத்து கொடுக்கும் மாலாக்காரர் என்ற அன்பரை தேடிச் சென்று அவர் கொடுத்த மாலையை விரும்பி ஏற்று மகிழ்ந்தார் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் இவர், நாம் ஒரு நந்தவனம் வைத்து என் பெருமாளை கைங்கரியம் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு நந்தவனத்தை உருவாக்கினார். அதிலிருந்து பூக்களை பறித்து பெருமாளுக்கு மாலை கட்டி கொடுத்து வந்தார். அந்த காலத்தில் பாண்டிய மன்னரான ஸ்ரீ வல்லபதேவர் மதுரை ஆண்டு வந்தார். ஒரு இரவு அவர் நகர சோதனையில் ஈடுபட்டார். அப்பொழுது ஒரு வீட்டுத் திண்ணையில் யாரோ ஒருவன் உறங்குவதைக் கண்டு அவனை எழுப்பினார். எப்பா யாரு அப்படின்னு கேட்டார். அவன், நான் திவ்ய தேச யாத்திரை செய்து கொண்டு கங்கையை நீராடி வருபவன், எங்கள் ஊருக்கு போயிருந்த சாமி அப்படின்னு சொன்னான். உடனே அவருக்கு, உனக்கு ஏதாவது தெரிந்த பாடல் சொல்லுப்பா அப்படின்னார். அவன், வருஷார்த்தம் அர்த்தம் பிரயதேத மாசான், நிசார்த்தம் அர்த்தம் திவசம் எதேத, வர்க்கத்தகையதோ பயசானவேன பரத்த ஹோதிரச ஜன்மநாச. அப்போ அவர் கேட்டார், இது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டார். அவன், 4 மாத மழை காலத்திற்கு தேவையான பொருட்களை ஒருவன் 8 மாதங்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இரவுக்கு தேவையான பொருளை பகலில் சேர்க்க வேண்டும். முதுமையில் இன்பமாய் பாட இளமையில் பாடுபட வேண்டும். மறுமையில் இன்புற இந்த பிரிவில் அயராது பாடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னான். அவருக்கு இந்த கடைசி வரிகள் புரியவில்லை. அவர் சாஸ்திரங்கள் கரை கண்ட செல்வ நம்பர் என்பவரிடம் இந்த அர்த்தத்தை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர், நாடெங்கும் பறை அறிவித்து இறங்க படித்தவர்களை திரட்டி ஒரு முடிவு செய்யலாம் என்று கூறினார். அதுக்கு என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து, ராஜாவும் செல்வம்மையும் சேர்ந்து ஒரு பொற்கிழி ஏற்பாடு பண்ண, பொற்கிழினா அந்த தங்கத்தை வச்சு கட்டினது, கிழி இல்லை, கிழினா பறந்து போறது, கிழினா அந்த வச்சு பண முடிப்பு, அந்த பொன்னால முடித்த பணி முடிப்பு. அவர் என்ன சொன்னாங்க, ஒரு கம்பத்தில் இது கட்டி வச்சிடலாம். சாஸ்திர வல்லுநர்கள் சொல்ல யார் சொல்லும் போது அந்த கிழி தானாக இறங்கி வருவதோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று கணக்கில் கொள்ள ஆரம்பித்திருந்தாங்க. இப்போ அதை ஊர் மொத்தம் பறை அறிவிச்சாங்க. இப்போ திருமால் இந்த விஷ்ணு சித்தரை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட முடிவு செய்தார். அவர் விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றி விஷ்ணு சித்தரை சென்று இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றார். அவர், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னார். நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள். அதே மாதிரி அந்த கோயில் இருக்கிறாங்களே அதிகாரிகள், அவங்ககிட்டையும் இவர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே
அவர் காலையில் எழுந்து பார்க்குறார். அந்த கோயில் வேலை செய்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பல்லக்கு பதாகை திருச்சின்னம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறார், திருமால் சொல்லிட்டார்களே, உடனே ஒரு கிளம்பி போகிறார். அப்போது அங்கே அரண்மனைக்கு சென்றவுடன் ஒரு முகத்தில் தேஜஸை பார்த்த உடனே ராஜா ஓடி வந்து வாங்க வாங்க விஷ்ணு சித்தரே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே வந்த வேத பண்டிதர்கள் கடிந்து கொண்டார்கள், இவருக்கு என்ன நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருங்கன்னு கடிந்து கொண்டார்கள். அவர் என்ன பண்ணார், திருமால் கருணையால் விஷ்ணு சித்தர் என்ன பண்ணார், வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் ஆகியவற்றை கொண்டு அங்கே கூடியிருந்த பண்டிதர்களிடம் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணே என்று நிலைநாட்டினார். ஒக்கடி தானாக கீழே இறங்கி வந்தது. உடனே என்ன பண்ணார், அப்படியே சாஷ்டாங்கமாக ராஜா அவர் காலில் விழுந்து விட்டார். உடனே என்ன பண்ணார், அவர் பட்டத்து யானை மேலே உட்கார வச்சு என்ன பண்ணுறார், அழைச்சின்னு போகிறார். அப்போ என்ன சொல்லிட்டே வர்றார், மெய்நாதன் வந்தார் மெய்யடியார் வந்தார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் சொல்லிட்டு அப்படியே சங்கவுதினே போகிறார். ராஜா பின்னால் எல்லாருமே சங்கவுதினே போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறார், மேலே பார்க்குறார் நம்ம விஷ்ணு சித்தர், அங்கே திருமால் ஸ்ரீதேவியுடன் பூமியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படியே தோன்றினார். அது தோன்றவுடனே என்ன செய்வருக்கு கண்ணில் அழுகியாக வந்தது. உடனே என்ன பண்ணார், அவர் பல்லாண்டு பாடுறார், உனக்கு கண்ணு பற்ற போது நீ மறைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறார், நீ ரொம்ப நாள் இருக்கணும் பல்லாண்டு. அப்புறம் யோசிச்சு பாரு பல்லாண்டு இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா. அப்புறம் பாரு இன்னும் என்ன பல்லாயிரத்தாண்டு ரொம்ப நாள் இரு, பல கோடி நூறு ஆயிரம் இன்னும் கோடி வருஷமாக இரு அப்படின்னார். உடனே என்ன பண்ணார், கவலைப்படாத எனக்கு திருச்சக்கரம் இருக்கு சங்கு இருக்கு அப்படின்னு காட்டுறார். உடனே அதுக்கும் பல்லாண்டு பாடுறார், அந்த அலமேல் மங்கைக்கும் பல்லாண்டு பாடுறார். எல்லாமே பல்லாண்டு பாடினோடனே அவருக்கு திருமாலம் செய்கிறார், பெரியாழ்வார் அப்படின்னு பட்டம் கொடுக்குறார். அவர் என்ன பண்ணார், இந்த அந்த பொற்கள் இந்த பொண்ணெல்லாம் வச்சு அந்த வடபத்திர சாயி கோயிலுக்கு திருப்பணி செய்கிறார். இந்த பெருவாளி அவன் பக்தியை வச்சு அவர் தோட்டம் இருக்கு இல்லையா, அங்கே அந்த துளசி செடி கடையில் ஒரு குழந்தை கிடைக்குது. யார் அது, அந்த பூமாதேவி குழந்தையாக வந்து பிறக்கிறாள். அவர் அவளுக்கு கோதை என்று பெயர் சூட்டுகிறார். ஏன்னா இவருக்கு பூக்கட்டி கட்டி பழக்கம் இல்லையா, மாலை பூவில் மாலை கட்டுவார் இல்லையா, அதனால் என்னது கோதை அப்படின்னு பெயர் வச்சார். அது என்னாச்சு, ஒரு நாள் மாலை கொட்டி கொடுக்கும்போது முடிந்தது, இவர் வருத்தப்பட்டார். ஆனால் அந்த வடபத்திர சாய் என்ன சொன்னார், அந்த மாலையை எனக்கு எடுத்துக்கொண்டு வாண்டார். அப்புறம் சூட்டினார். அப்புறம் என்ன பண்ணார், அந்த பொண்ணை சூடி கொடுத்த சுடுகொடியே என்னை ஆள வந்த ஆண்டாளே என்று அழைத்தார். பின்ன என்ன பண்ணார், அங்க ரங்கனுக்கே திருமணம் செய்து விட்டார். பெரியாழ்வார் பாடிய பாடல்கள் பெரியாழ்வார் திருமொழி என்று போற்றப்படுகிறது. அவர் 85 வயது வரை வாழ்ந்தார். கடைசியில் திருமாலின் ஜோலி என்ற ஊரில் திருமாலுக்கு தொண்டு செய்தவாறு பரமபதம் அடைந்தார். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு 30 கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கோப்பொருவர் தன் தமிழ்நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதலெஞ்சே நீ உணர்ந்துபார் என்று உபதேச ரத்ன மாலையில் மணவாள மாமணிகள் சாதிக்கிறார். வானில் மால் கரட வாகனாய் தோண்ட வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 471-2 எனக்கு உதவி நீயே என்று வேதாந்த தேசிகரும் தன்னுடைய பிரபந்த சாரத்தில் கூறுகிறார். ஆகவே நாம் இந்த 4000 பிரம்மத்தை பல்லாண்டு முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம். முதலில் பெரியாழ்வார் தனியில் ஆரம்பித்து பல்லாண்டு தொடரும். 4000 புத்தகம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாளை முதல் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் இதுடனே சேவிக்கலாம். இல்லாதவர்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை சேவிக்கலாம். சாதாரண பல்லாண்டு அப்படியே படிக்கிறத விட்டுட்டு நான் வரைக்கும் வரைக்கும் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் அதை அனுபவித்து சேவிச்சிங்களா பெருமாளுடைய நம்ம ஐக்கியமாயிடலாம். ஆகவே நாம் பெருமாளை அனுபவிப்போம். இந்த சிறிய கைங்கரத்தை செய்வதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனலில் எங்களுடைய
அந்த உத்தேசமே அதுதான், எல்லோரும் அனைவரும் அர்த்தம் புரிந்து சேவிக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய அவாவை. ஆகவே எல்லோரும் நாம் பெருமாளை அனுபவிப்போம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமோ ராமானுஜாய நமஹ. அரே அரே.